போறாங்க சாப்பிடலாம் சாம்பார் ரசம் மோர் பொரியலோட போறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு காலேஜெலாம் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வெளியில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்பியிருக்கோம். இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம் காலையிலே. ஆமாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் அப்பா அம்மா மூணு பேருமே ஜஸ்ட் வந்து ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நாள் மட்டும் லீவு, நெக்ஸ்ட் சனி ஞாயிறும் லீவு. ஆனால் நாளைக்கு என் கூட ஜெயாவும் சேர்ந்துருவாங்க, ஏன்னா சனிக்கிழமை லீவ் விட்ருவாங்களே, அதனால் அவங்களும் என் கூட சேர்ந்துருவாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். நீ ஃபுல்லாக ஜெயா விட்டு விட்டு நம்ம இது என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். வந்தோடனே என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க, எனக்கு ஸ்கூல் இருக்கிற டைம் மட்டும் நீங்கள் ஏன் வெளில போகிறீங்கன்னு சொல்லிட்டு கற்று போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு சாமிலாம் பார்த்துருவோம். திருவாமுத்தூர் அந்த கோவிலுமே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் அடிச்சு சூப்பராக வச்சுக்கிறாங்க. வீடு கட்டுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கல்லுமல கல் எடுத்து வச்சுருக்காங்க வீடு கட்டணும்னு. நம்ம இது வீடு கட்டணம் தான் எடுத்து வச்சுருக்காங்க. சின்ன கல்லூட கட்டணுமா, ஒரு வருஷத்துல முடியாது, சின்ன ஒரு அஞ்சு ரெண்டு வருஷம் சென்று கூட முடியல. பெரிய மண்டபம் எதிர்த்து கட்டிடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த ஒரு மண்டபம் சூப்பராக கட்டிடுறாங்க. இப்போ தான் கும்பாஷன் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வரணுங்கிறது, நல்லா ஃபினிஷிங்காக சூப்பராக இப்போ தான் அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த வரணும் கூட இன்னும் வெளுகு தட்டில் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்குது கோயில் பார்க்கறதுக்கு. நான் இப்போ தான் வந்துக்கிட்டே பார்க்குறது சூப்பராக இருக்குது. அந்த கோபுரம் தான் ரொம்ப பிடிச்சிக்குது. சாமி முட்டை மூலாதாரத்துக்கு வந்து சாமி கும்பிடுவோம், சூப்பராக சாமி பார்க்கறதுக்கு. நீ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு வந்து வந்த பட்டை தான் போடுவோம். இந்த வருடம் நெக்ஸ்ட் கோயில் போகிறோம்ல, அதனால திட்டமாக பட்டை போட்டுருவோம். அதனால் கோயிலுக்கு போடுவோம். தலை குளிச்சுட்டு வர என் முடி வரும் பப்புனுக்கு வர சாமிலாம் சூப்பராக சாமியை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது பார்க்கறதுக்கு. சும்மா ஸ்தலத்துக்கிட்ட தான் நாங்கள் போய் வேறுக்கு தலை சாப்பிட சாப்பிடுங்க. அன்னதானம் போடுறாங்க, சாப்பாடு சூப்பர் அன்னதானம் தான் பேர். அப்போ சூப்பராக சாப்பிடலாம் சாம்பார் ரசம் மோர் பொரியலோட போடுறாங்க. அதனால் நாங்கள் இங்கே சாப்பிட்றோம், அப்பா சாப்பிட்றாங்க எல்லாமே. சிவன் கோயில் விட்டுட்டு இப்போ அம்மன் கோயில் வந்துருக்கீங்க. எழுத்தாப்புல சிவன் கோயில், இந்த கோபுரம் வந்து அம்மன் கோயிலோட கோபுரம். சாமி கும்பிட்டு நந்தியா போட்டு தேங்காய் உடச்சி சாப்பிட்டுக்கிறாங்க. சந்தியா வீட்டுக்கு வாழைப்பாத்த குடிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. நான் கும்பும் வாங்கிட்டு அப்பா சாப்பிட்டு காவிரி குடிச்சது சாமிலாம் கும்பிட்டாச்சு. சாமிலாம் கும்பிட்டாச்சு, கோயில் எல்லாம் இருக்குது. அவங்க எப்பவுமே உள்ளூர் கோயில் தான் சாமி கும்பிடுங்க. இப்போதான் வெளியில பக்கத்துல கோயிலாம் சாமி கும்பிடலாம். அம்மா இந்த கோயிலாம் போய் வந்தாச்சா? கோயிலெலாம் போய் வந்தாச்சு, சூப்பராக இருந்து பார்க்கறதுக்கே. எனக்கு சாப்பாடு போட்ட விஷயம், எனக்கு சாப்பாடு போட்டது வந்து எனக்கு சாப்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருக்குது. அங்கே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சாப்பாடு. ஆமாம், சாம்பார் மோர் ரசம் எல்லாம் போட்டாங்க, சூப்பராக சாப்பாடு. அதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வேறு வச்சாங்க, சாப்பிட்றதே சூப்பராக இருந்தது. சந்தியாவுக்கு கண்ணு அங்கே தான்மா இருக்குது. ஆமாம், சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிடுவாங்க கரெக்டாக மணி. நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு கரெக்டாக மணி 12 மணி சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் போய் கோயிலை சுற்றி பார்த்து சாமிலாம் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரேன் சொன்னோம். நீ போயிட்டு வா, நான் வேணா இங்கே போகிற சொல்லிட்டு சந்தியா. சரி நீ போக சொல்லிட்டு நாங்கள் போனோம், என் கூட வந்துடுது கும்பலாக போனால் தான் போதும் சொல்லிட்டு. அதுமாரி எல்லா கோயிலுக்கும் நாவத்த கோயிலுக்கும் போயிடணும், அங்கேயும் சூப்பராக இருந்து பார்க்கறதுக்கு எல்லாம் போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே உள்ளூர் சாமி தான் மாரியத்தா இருக்குது, ஓம் சக்திக்குது. நாங்கள் அப்படி தான் வெள்ளிக்கிழமை திறந்தூரம் போவோம். நாங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை கூட நாங்கள் வெளியில் போய் சாமி கும்பிடாத நாளே இருக்காது. இப்போ தான் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமெண்ட்டு வெளியில் போகிறோமே. ஆமாம், இதுதான் எங்கள் உள்ளூர் தான் ரெகுலராக.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாரணியை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.